ஓவியா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸான ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஐஸ்வர்யா டட்டாக்கு டேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரித்விகா மாதிரியான ஒரு தமிழ் பொண்ணு டைட்டில் வின் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் ஒரு குற்றமான நிறைய பேர் கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கமெண்ட்டில் பிக்பாஸ் ஷோக்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. பிக்பாஸ் ஷோ நடத்த கண்டென்ட் இல்லையா, ஒரு வாரம் ஓவியாவை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஓவியா ஸ்மைல் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தர் நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்கு போனால் வாய்ப்பு இருக்காயின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஓவியா ஆமாம் வெயிட் அண்ட் வாட்ச்னு ரிப்ளைவும் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்ளைவை பார்த்து நிறைய பேர் சந்தோஷம் பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஓவியா பிக்பாஸ் உள்ளே போய் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நிறைய ஓட் ஐஸ்வர்யாவுக்கு வெளியே கிடைக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓவியா ஒரு சூப்பர் உமன், மக்கள் மனசு சில டக்குன்னு ஓட்டிக்கிட்டாங்கன்னு புகழ்ந்திருக்காரு. இப்போ தொடர்ந்து பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு போகிறமான காட்சிகள் தாங்க போயிட்டு இருக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஓவியா ஃபஸ்ட்டு நுழைஞ்சி ஒரு ஷாக் கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து நாலு போட்டியாளர்களையும் வெற்றி மேடைக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.